வெல்கம் டு டிஎன் நியூஸ் 24/7. மாதம் 5000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அரசு திட்டம் பற்றி தான் நாம இப்போ இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா. இது பார்த்தீங்கன்னா June 1, 2015 பார்த்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்படுச்சு. இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் இணைஞ்சு பயன்பெறலாம், இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, ஸோ இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 60 வயசுக்கு மேலே மாதம் உங்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஓய்வூதியம் நீங்கள் வந்து பெறணும் அப்படிங்கிறத இந்த திட்டத்தோட நோக்கம். அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு 18-40 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டுமே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஒரு பேங்க்லேயோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இருந்தால் மட்டுமே போதுமானது. ஸோ யாரெல்லாம் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியாதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி யாருக்குமே கிடையாது, யார் வேணால் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 18-40 வயதுடைய இந்திய குடிமகன் வந்து யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் வந்து முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்கிறவங்களுக்கு 60 வருஷம் கழித்து உங்களுக்கு வந்து பென்ஷனாக வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கணக்கை வந்து எப்படி தொடங்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5000 ரூபா வந்து மாதாந்திர ஓய்வூதியம் பெறணும் அப்படின்னா நீங்கள் 210 ரூபா மாதம் வந்து டெபாசிட் செஞ்சால் மட்டுமே போதுமானது. ஸோ நாம் வந்து எவ்வளோ பணம் செலுத்தினா நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத அந்த டீட்டெயிலை வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போகிறப்பயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 60 வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ பென்ஷன் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயில் தொடங்கி அதிகபட்சமாக 5000 ரூபா வரைக்கும் ஒருவர் வந்து பென்ஷனாக வந்து வாங்க முடியும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்காக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் நீங்கள் இந்த திட்டத்தில் வந்து சேர்ந்ததுக்கான இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பணம் செலுத்தினா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், அதாவது உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் வேணுமா, மாதம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் வந்து 1000 வேணுமா, 2000 வேணுமா, 3000 வேணுமா, 4000 வேணுமா, 5000 வேணுமா, நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசில் இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 42 வருஷம் வந்து நீங்கள் வந்து செலுத்த வேணும். மாதம் பார்த்தீங்கன்னா 42 ரூபா நீங்கள் வந்து செலுத்தினா போதும் உங்களுக்கு 1000 ரூபா பணம் வேணும்னா. இதே உங்களுக்கு வந்து 5000 ரூபா வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 210 ரூபா நீங்கள் வந்து செலுத்தினா போதும். ஸோ அப்போ உங்களோட ஏஜ், நீங்கள் பணம் செலுத்தக்கூடிய அந்த ஏஜ் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ எந்த வயசில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 39வது வயசில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ மொத்தமே 40 வருஷத்தில் கடை சொல்கிறாங்க. ஸோ 39வது வருஷம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 21 ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 264 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து ஓய்வூதியம் கிடைக்கும். அதே நீங்கள் 1318 ரூபாய் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் ஓய்வூதியமானது கிடைக்கும். ஸோ இதில் எப்படி வந்து நம்ம வந்து பணம் செலுத்துறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயோ கணக்கில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த மாதத்துக்கு தேவையான அமௌண்ட் ஆனது ஆட்டோ டெபிட் வந்து பண்ணிக்குவாங்க. ஸோ எந்த தேதி வந்து எந்த தேதியில் வந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு மாதம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா தவணை பணத்தை வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுருக்கிற அமௌண்ட் வந்து இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா போடலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்ம செலுத்தக்கூடிய தொகையை வந்து அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும். ஒவ்வொரு ஆண்டின் வந்து ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வசதியை நாம் வந்து மாதம் மாதம் வந்து பென்ஷன் தொகையில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகலாம். பெனால்ட்டி பற்றி பார்க்கலாம். இந்த அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக நீங்கள் வந்து பணம் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் மாதம் வந்து 100 ரூபாய் வந்து பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தொகையை வந்து ஏதாவது ஒரு மாதம் வந்து நீங்கள் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் வந்து செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101 ரூபாய் வந்து அபராத தொகையாக செலுத்தணும். தொடர்ச்சியாக 6 மாதங்கள் நீங்கள் வந்து பணம் வந்து நீங்கள் கட்டவே இல்லை அப்படின்னா நம்மளோட சேமிப்பு கணக்கானது தற்காலிகமாக முடக்கப்பட்டுவிடும். சரிங்களா, இதை வந்து மறந்துடாதீங்க. தொடர்ந்து 24 மாதம் நீங்கள் வந்து பணமே போடல அப்படின்னா சேமிப்பு கணக்கு நிரந்தரமாக வந்து மூடப்பட்டு திட்டத்திலிருந்தே நீங்கள் வந்து நீக்கப்பட்டுருவீங்க.